So in today's class, we are seeing sentence pattern. வணக்கம். நம்ம பார்க்கக்கூடிய first வந்து he married young. என்ன sentence pattern எல்லாத்துக்குமே ரொம்ப ஒரு பிடித்தமான ஒரு டாபிக இல்லையா? எப்படி டைரக்ட் இன்டைரக்ட் ரொம்ப ஈஸியான டாப்பிக்கோ அதே மாதிரி சென்டென்ஸ் பேட்டர்னும் ஈஸி. He married young. He வந்து subject, married verb, young வந்து காம்ப்ளிமெண்ட். ஏற்கனவே நான் போன கிளாஸில் கூட சொன்னேன், இந்த காம்ப்ளிமெண்ட்டை மறைச்சிட்டு பார்த்தீங்கன்னா அந்த சென்டென்ஸ் வந்து ஃபுல்ஃபில் ஆகிருக்காது. அதை போட்டோம்னா தான் அந்த சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகும். ஸோ ஹீ மேரிட் யங். த ஹவுஸ் வாஸ் பெயிண்டட் க்ரீன். ஸோ த ஹவுஸ் சப்ஜெக்ட் வாஸ் பெயிண்டட் வர்ப். இந்த கலர் எல்லாம் வந்ததுன்னா இட் ரெஃபர்ஸ் டு காம்ப்ளிமெண்ட். அதே மாதிரி இந்த காம்ப்ளிமெண்ட் வந்து சப்ஜெக்டோட கண்டிப்பாக ஒரு விதத்தில் கனெக்ட் ஆகிருக்கும். இப்போ இந்த க்ரீன்கிறது யாரோடது? சப்ஜெக்டோடது. த ஹவுஸ் வாஸ் பெயிண்டட் க்ரீன். இந்த கலர் வந்து சப்ஜெக்டோட கனெக்ட் ஆகி வருது. ஸோ காம்ப்ளிமெண்ட் வந்து இட் ரெஃபர்ஸ் டு சப்ஜெக்ட். மை ஃபாதர் கிவ்ஸ் மீ மணி. மை ஃபாதர் சப்ஜெக்ட் கிவ்ஸ் வர்ப். தென் மீ மணி இருக்கு இல்லையா, அப்போ இது டைரக்ட் ஆப்ஜெக்ட், இது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். இப்போ இது இல்லைன்னு வையன், மை ஃபாதர் கிவ்ஸ் மணி ஜஸ்ட் ஆப்ஜெக்ட்னு போகிறது. யாருக்கு கொடுக்குறாங்க? எனக்கு கொடுக்குறாங்க. ஸோ அடிஷ்னலாக ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கிது, அது வந்து இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். தென் எதுக்காக கொடுக்குறாங்க? ஃபார் மை எக்ஸ்பென்ஸ். ஸோ யூ ஆர் புட்டிங் த கொஸ்டின் டு த வர்ப். இப்போ வைன்னு போட்டு பார்க்கலாம் இந்த இடத்துல. ஏன்னா வை, வாட், வென், வேர், ஹவு இந்த கொஸ்டின் எல்லாம் யூ புட் ஃபார் வேர்ப். வேர்புக்கு போடு, அப்போ யூ கெட் ஒன் ஆன்சர். அதுதான் அர்ஜென்ட்டு. ஸோ வை கிவ்ஸ், ஹீ கிவ்ஸ் ஃபார் எக்ஸ்பென்ஸ், எக்ஸ்பென்சஸ்க்காக கொடுக்குறாங்க. ஸோ இது அர்ஜென்ட்டு. வென் கிவ்ஸ், ரெகுலர்லி ஹீ கிவ்ஸ், அப்போ இந்த இடத்துல இதுவும் அர்ஜென்ட்டு. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன கொஸ்டினை போட்டு பார்த்தோம்னா தெரியும், எல்வை வரப்போ அது அர்ஜென்ட்டில் தான் வரும். தென் சி சப்ஜெக்ட் appeared verb, dull compliment, this is correct. இதை மறைச்சிட்டு பாரு, மீனிங்லெஸ். சி அப்பியர்ட். ஹவு ஷி அப்பியர்ட்? ஷி அப்பியர்ட் டல். யார் டல்லாக இருக்கா? ஷி, இந்த சப்ஜெக்ட் வந்து டல்லாக இருக்காங்க. அப்போ இந்த மாதிரி இருக்கணும். ஸோ ஏற்கனவே சொல்லியிருக்கிற டல், ஹாப்பி, சேடு இது எல்லாமே வந்து காம்ப்ளிமெண்ட்டை குறிக்குது. ஷி பிகேம் ரிச். ஷி சப்ஜெக்ட் பிகேம் verb, ரிச் காம்ப்ளிமெண்ட். புவர், ரிச், இது எல்லாமே அந்த சப்ஜெக்டினுடைய தன்மை. காம்ப்ளிமெண்ட் அப்படின்னாவே சப்ஜெக்டோட தன்மை, அது என்னவாக இருக்கிறது. பிவோபு, இதை தொடர்ந்து வரக்கூடிய அந்த சப்ஜெக்ட் என்ன தன்மையில் இருக்குன்னு சொல்ல வர்றது தான் காம்ப்ளிமெண்ட். அந்த சப்ஜெக்ட் எப்படி இருக்காங்க? ரிச்சாக இருக்காங்க. ஸோ தட் இஸ் காம்ப்ளிமெண்ட். தென் ஷீ என்டர்ட் த சர்ச் டூ ப்ரே. இந்த மாதிரி டூ ப்ரே அப்படின்னா எதுக்காக போகிறாங்க? வை ஷி என்டர்டு டு ப்ரே, அப்போ இது வந்து அர்ஜென்ட்டு. தென் சி சப்ஜெக்ட் என்டர்டு வேர்பு, த சர்ச் வந்து ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். தென் சி சப்ஜெக்ட் ரைட்ஸ் வேர்ப், எல்வை வருது, இது வந்து அர்ஜென்ட். இப்போ இங்கே சி ரைட்ஸ் கம்ப்ளீட் ஆகலை, சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகலை, உடனே இது காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு எழுதிடக்கூடாது. மிஸ், நீங்கள் தான் சொன்னீங்க இதை மறைச்சிட்டு பார்த்தா சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகல. சென்டென்ஸ் இங்கே சி ரைட்ஸ், அவள் எழுதுகிறாள், அது ஒரு சென்டென்ஸ் தான். ஒரு சென்டென்ஸுக்கு என்ன வேணும்? ஒரு சப்ஜெக்ட் வேணும், ஒரு வேர்ப் வேணும், அது இருந்தால் போதும். சென்டென்ஸ் கம்ப்ளீட்டட். பேர்ட்ஸ் ஃப்ளை, பறவை பறக்கின்றது, அப்போ அது ஒரு சென்டென்ஸ் தான். ஒரு சென்டென்ஸ் உருவாகணும்னா ஒரு சப்ஜெக்ட்டும் வேர்ப் இருந்தாவே போதும். இங்கே சப்ஜெக்ட் இருக்குது, வேர்ப் இருக்குது. சி ரைட்ஸ், அவள் எழுதுகிறாள், அவள் எழுதி கொண்டு இருக்கிறாள், அது ஷீ இஸ் ரைட்டிங், அது வேண்டாம். இந்த இடத்துல அவள் எழுதுகிறாள். எப்படி? ஹவு, ஹவு ஷீ ஷீ ரைட்ஸ், ஷீன்னு கூட சொல்ல வேண்டாம். ஹவு ரைட்ஸ், ரைட் ஸ்லோலி, அப்போ எல்வை வருது, அப்போ அது வந்து காம்ப்ளிமெண்ட்னு வராது, அது வந்து அர்ஜென்ட் அப்படின்னு சொல்லி வருது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா
இங்கே சென்டென்ஸை மறைச்சிட்டு பார்த்தீங்கன்னா மீனிங்லெஸ். ஷி பிகேம், வாட் ஷி பிகேம், ஷி பிகேம் ஏ ரிச். ஆனால் இங்கே வந்து மீனிங் வந்து அதை மறைச்சிட்டு பார்த்தீங்கனாலும் மீனிங் இருக்குது. ஸோ இந்த மாதிரி மூணு வந்தால் உடனே சப்ஜெக்ட் வெர்பு காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு எழுதக்கூடாது, திங்க் பண்ணி எழுதணும். ஸோ ஹிஸ் டாட்டர் சப்ஜெக்ட், ஈஸ் வெர்ப், என் ஆஃபீஸர் பதவி. நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த மாதிரி பதவியெல்லாம் குறித்தா அது கண்டிப்பாக காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லி சொன்னோம். தென் எங்கே, இன் ஜெய்ப்பூர். இது தான் இது ஒத்துக்காக வந்து உடனே இப்படி அர்ஜென்ட்டுன்னு போடக்கூடாது, இது வேறு இது வேறு. இந்த இடம் தனியாக அர்ஜென்ட்டு, தென் இது வந்து தனியாக. இது வந்து பிளேஸை குறிக்குது, இட் ரெஃபர்ஸ் டு பிளேஸ். இந்த நவ் அப்படிங்கிறது இட் ரெஃபர்ஸ் டு டைம். ஸோ தனித்தனியாக போடணும். தென் டுடே, டுடேனே என்ன, இன்னைக்கு டைம், டைமை குறித்தா அர்ஜென்ட். ஹியர் இங்கு, இடம், இடத்தை குறிக்கிறப்ப அர்ஜென்ட். ஸோ டைமு பிளேஸு இதெல்லாம் வந்து அர்ஜென்ட்டு. தென் ஹீ சப்ஜெக்ட், ஈஸ் வோப், அவர் லீடர். லீடருங்கிறது பதவி குறிக்குது, அப்போ அது எது வரும், காம்ப்ளிமெண்ட். சரி, காம்ப்ளிமெண்ட் வர்றப்போ அதை மறைச்சிட்டு பார்க்கலாம். இப்போ இந்த டுடே ஹியர் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இப்போ ஹீஇஸ், ஹீஇஸ் வாட், ஹீஇஸ் அவர் லீடர். ஸோ இந்த காம்ப்ளிமெண்ட்டை மறைச்சிட்டு பார்க்குறப்ப சென்டென்ஸ் இன்கம்ப்ளீட். ஸோ தட் இது வந்து காம்ப்ளிமெண்ட்டில் கரெக்டாக இருக்குது. தென் ஹீஇஸ் ஏ ப்ரொஃபஸர் வித் ஏ லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஹீ சப்ஜெக்ட், ஈஸ் வெர்பு, ப்ரொஃபஸருங்கிறது ஒரு பதவி. அப்போ இந்த இடத்துல என்ன ஒரு காம்ப்ளிமெண்ட், ப்ரொஃபஸருங்கிறத மறைச்சிட்டுப்பார். இந்த சென்டென்ஸ் இன்கம்ப்ளீட். ஸோ இது காம்ப்ளிமெண்ட். வித் ஏ லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த இடத்துல வந்து அர்ஜென்ட் அப்படின்னு சொல்லி எடுத்தேன். தென் சடன்லி, ஸோ எல்வை வருது. ஸோ ஏ த உமன் சப்ஜெக்ட் வெப்டு வேர்பு. மீன்ஸ் என்னமோ ஒரு மாதிரி கம்மியாக இருக்கே அப்படின்லாம் இல்லை. இது இல்லாமையே இது ஒரு சென்டென்ஸ் தான். ஸோ ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, ஒரு வேர்ப் இருக்குது. ஒரு சப்ஜெக்ட் வேர்ப் இருந்தால் இட் இஸ் ஏ சென்டென்ஸ் இல்லையா. இட் இட் கேன் ஃபார்ம் இட் இஸ் இது இது வந்து சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து ஜஸ்ட்டு எக்ஸ்ட்ரா நமக்கு வரக்கூடியது. ஸோ தேங்க்யூ.